தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்று திருவருகை காலம் மூன்றாம் வாரம் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை.
இன்றைய நற்செய்தி வாசகம், நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 19-23 முடிய. அக்காலத்தில் யோவான் தம் சீடருள் இருவரை வரவழைத்து, வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என கேட்க ஆண்டவரிடம் அனுப்பினார். அவர்கள் அவரிடம் வந்து, வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என கேட்க திருமுழுக்கு யோவான் எங்களை உம்மிடம் அனுப்பினார் என்று சொன்னார்கள். அந்நேரத்தில் பிணிகளையும் நோய்களையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த பலரை இயேசு குணமாக்கினார். பார்வையற்ற பலருக்கு பார்வை அருளினார். அதற்கு அவர் மறுமொழியாக, நீங்கள் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது, என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புதன்கிழமை 16 டிசம்பர் மாதம் 2020 நற்செய்திக்கான சிந்தனை. இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களை இயேசுவிடம் அனுப்பி, நீர்தாம் வரவிருக்கும் மெசியாவா என்று கேட்டனுப்புகின்றார். அந்த சீடர்கள் இயேசுவிடம் வந்து கேட்கின்றார்கள். அப்போது இயேசு, நான் தான் மெசியா அல்லது நான் அல்ல என்றெல்லாம் பதில் சொல்வதற்கு பதிலாக அவர் மறைமுகமாக ஒரு பதிலை சொல்லுகின்றார். இந்த மறைமுகமான பதில் நேர்முகமான பதிலை விட ஆழமான அர்த்தம் கொண்டதாக நான் பார்க்கின்றேன். நான் தான் மெசியா என்று சொல்வதை விட இயேசு என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் போய் அவரிடம் சொல்லுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றார்கள், முடவர்கள் நடக்கின்றார்கள், தொழுநோயாளர்கள் குணம் பெறுகின்றார்கள், செவிடர்கள் கேட்கின்றார்கள், இறந்தோர் உயிர் பெற்று வருகின்றனர், ஏழை எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது, இதை போய் அறிவியுங்கள் என்றார். ஆக இதன் மூலமாக இவருடைய அறிவு, இவருடைய புரிதல் தெளிவாகிவிடும். இவர்தான் மெசியா என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதை போய் திருமுழுக்கு யோவானிடம் தெரிவியுங்கள் என்று சொல்லுகின்றார். நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் போய் சொல்லுங்கள். அவர்கள் காண்பது அரும் அடையாளங்கள், கேட்பது இறைமுடை நற்செய்தி. இந்த நற்செய்தியும் இந்த அருள் அடையாளங்களும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களாக அமைகின்றன. இயேசு பேசுவதை தன்னுடைய செயலால் நிறுவனம் செய்கின்றார். சொன்னதே செய்தார், செய்ததே சொன்னார். ஆக சொல்லுக்கும் செயலுக்கும், அவருடைய போதனைக்கும் அவருடைய செயல்பாடுகளுக்கும் ஒன்றிப்பு, ஒருமைத்தன்மை இருக்கிறது. எனவே கண்டதையும் கேட்டதையும் நீங்கள் போய் சொல்லுங்கள். அவை ஒன்றை ஒன்றை உறுதிப்படுத்துகின்றன. எனவே நான் தான் மெசியாவாக இருக்க முடியும் என்பதை நீங்களும் அவரும் உணர்ந்து கொள்ளட்டும் என்று இயேசு சொல்லுகின்றார். அந்த மெசியாவை இன்று நம்முடைய வாழ்வில் மீட்பராக, மெசியாவாக, விடுதலை அளிக்கும் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவர் சொல்வதை நாம் கேட்க வேண்டும், அவர் செய்வதில் நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும். இறந்தோரை இயேசு உயிர் பெறச் செய்கின்றார். நம்முடைய வாழ்வின் இறுதியில் மரணம் என்று ஒன்று வந்து அதிலிருந்து உயிர் பெறச் செய்வது ஒரு பக்கம், ஒரு அம்சம். மற்றொரு அம்சம் என்னவாக இருக்க முடியும் என்றால், நம் உயிரோடு இருக்கும்போதே பல காரியங்கள் நம்மில் இறந்து விடுகின்றன. அப்படி இறந்து போன காரியங்களையும் அம்சங்களையும் உயிர் பெற செய்ய வல்லவர் இயேசு. நாம் உயிரோடு இருக்கும்போதே பல சமயங்களில் நம்மில் மனிதம் இறந்து விடுகின்றது, இரக்கம் இறந்து விடுகின்றது, நம்பிக்கை இறந்து விடுகிறது, வாழ்வில் அர்த்தமும் நோக்கமும் இறந்து விடுகின்றது. இது நம்முடைய ஃபிசிக்கல் டெத், நம்முடைய உடலார்ந்த மரணத்திற்கு ஒத்ததாக அமையக்கூடும் என்று கூட நாம் சொல்லலாம். ஏனெனில் மனிதமும் நம்பிக்கையையும் வாழ்க்கையில் அர்த்தத்தையும் நாம் இழக்கும்போது வாழ்வையே இழக்கின்றோம். அதைத்தான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், வாட் டைஸ் இன் ஆக்சுவலி டை இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் என்று சொல்வார்கள். அதாவது நாம் உயிரோடு இருக்கும்போதே பல அம்சங்கள் நம்மில் மறித்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து மீட்க வல்லவர்தான் இயேசு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது.
ஏழை எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அந்த காலத்தில் நன்கு படித்தவர்கள், மறைநூல் அறிஞர்கள், மிகவும் அதிகமான அறிவு பெறுவதற்கான வாய்ப்புள்ளவர்கள் இவர்களுக்குத்தான் இறைவனுடைய காரியங்களை பற்றியும் மறைநூலை பற்றியும் தெரிவதற்கான வாய்ப்பு. ஆனால் இயேசு அதனை உடை தெரிந்து ஏழை எளியோருக்கும் நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு நிலையை அவர் காட்டுகின்றார். அதுதான் மெசியாவுடைய வருகையையும் பிரசன்னத்தையும் குறிப்பதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இயேசுவின் பிறப்பு விழாவை தயாரிக்க நாம் முனைப்பாக இருக்கும் இந்த நாட்களில் இறந்தோரை உயிர்த்தெழச் செய்த இயேசு இன்று நாம் உயிரோடு வாழும்போதே நம்மில் மரித்து போகக்கூடிய பல காரியங்கள், நல்ல அம்சங்களை, நல்ல விழுமியங்களை, உயரிய மதிப்பீடுகளை உயிர் பெற்று தர நமக்கு இறைவன் அருள் செய்வாராக. அதை உயிர்ப்பித்து தர இறைவனிடம் நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக அந்த ஜெபத்தையும் அவர் கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம். அன்பு இயேசுவே, நீர் மெசியாவாக இந்த உலகத்தில் மனுவர் எடுத்து வந்தபோது எத்தனையோ நன்மை காரியங்களை செய்தீர். நீர் இறைவனுடைய அன்பையும் வார்த்தையையும் போதித்தீர். அதனை உறுதி செய்யக்கூடிய வகையில் பல்வேறு விதமான அருள் அடையாளங்களை செய்து மக்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்காக நீர் பாடுபட்டீர். அவ்வாறாக உம்மில் விசுவாசம் கொள்ளக்கூடிய நாங்களும் எங்களுடைய வாழ்வில் ஒட்டுமொத்த நலனை பெறவும், நாங்கள் பல்வேறு விதமான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகி இருக்கக்கூடிய சமயத்தில் உம்முடைய அருளையும் ஆற்றலையும் ஆசீரையும் பெற்று உமக்குகந்த மக்களாக வாழ அருள் செய்வீராக. எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாக நமக்கு அமையவும், பிறருக்கு இனிய நாளாக நாம் அமைத்து கொடுக்கவும் முயற்சி செய்வோம். ஆமென்.